தமிழ் இன்ஃபோரூம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுபா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது உலகின் சிறந்த 10 தத்துவ ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்றதை பற்றி தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். இந்த சிறந்த தத்துவ ஞானிகள் சொன்ன புகழ்பெற்ற தத்துவங்கள் என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்பர் 1, சாக்ரடீஸ். உலகின் முதல் தத்துவ ஞானி என போற்றப்படுபவர் சாக்ரடீஸ். மதவாதிகளை நோக்கி, கடவுள் என்பவர் யார் என கேள்வி கேட்ட முதல் பகுத்தறிவாளர். உலகில் எந்த மதமும் தோன்றாத காலகட்டத்திலேயே மனித அறிவின் தோற்றம், தர்க்க சாஸ்திரம் ஆகியவற்றில் திறன் பெற்று விளங்கியவர். எனக்கு எதுவும் தெரியாது என்பது எனக்கு தெரியும், ஏனெனில் நான் ஒரு அறிவாளி என்பது சாக்ரடீஸின் புகழ்பெற்ற தத்துவம். நம்பர் 2, பிளாட்டோ. கிமு 348 ஆண்டுகளில் வாழ்ந்த தத்துவ ஞானி. பிளாட்டோவின் தத்துவங்கள் தான் 2400 ஆண்டுகளாக உலகத்தை ஆண்டு வருகிறது. சாக்ரடீஸின் மாணவரான பிளாட்டோ மேற்கத்திய அறிவியல், வாழ்வு மற்றும் கணித தத்துவத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர். கண்மூடித்தனமான மத நம்பிக்கைகளை உடைத்ததில் பிளாட்டோவின் தத்துவங்களுக்கு பெரும் பங்கு உண்டு. உள்ளடக்கத்துடன் வாழ்வதே மிகப்பெரிய செல்வம். நல்லவர்களுக்கு சட்டங்கள் தேவையில்லை, ஏனெனில் அவர்கள் பொறுப்புடன் வாழ்வார்கள். கெட்டவர்கள் தங்களுக்கே உரிய சட்டத்தை உருவாக்கிக் கொள்கிறார்கள் என்பதுதான் பிளாட்டோவின் புகழ்பெற்ற தத்துவம். நம்பர் 3, அரிஸ்டாட்டில். மனிதன், இறைவன், அரசியல் மூன்று பிரிவுகளையும் அலசி ஆராய்ந்து தமது தத்துவ தரிசனமாக உலகிற்கு வழங்கியவர் அரிஸ்டாட்டில். இவர் பிளாட்டோவின் மாணவர். மாவீரனாக திகழ்ந்த அலெக்சாண்டருக்கு 12 ஆண்டுகள் நண்பராகவும் ஆசிரியராகவும் இருந்தவர் அரிஸ்டாட்டில். இந்த உலகம் இறைவனால் தோற்றுவிக்கப்படவில்லை, ஆனால் இந்த உலகை இயக்குபவன் இறைவனே. மனிதன் தனி மனித சிந்தனை கொள்ளாமல் சமூக சிந்தனையோடு வாழ வேண்டும் என்கிறார் அரிஸ்டாட்டில். நம்பர் 4, கார்ல் மார்க்ஸ். பொது உடைமை கொள்கைகளின் மூலவர்களில் முக்கியமானவர் கார்ல் மார்க்ஸ். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையில் வரலாற்றை ஆராய்ந்து சொன்ன இவரது தத்துவங்கள் சமூக பொருளாதார அரசியல் அரங்கில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. மூலதனம் இறந்த தொழிலாளரை போன்றது, இந்த உயிருள்ள தொழிலாளரின் உழைப்பை உறிஞ்சும் வாழ்கிறது என்பது கார்ல் மார்க்ஸின் கருத்து. நம்பர் 5, டார்வின். மனிதன் எப்படி தோன்றியிருப்பான் என்ற பன்னெடுங்காலமாக தொங்கி நின்ற கேள்விகளுக்கு தெளிவான விடையை சொன்னவர். மனித இனத்தின் பரிணாம வளர்ச்சியை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தெளிவுபடுத்திய வகையில் பல ஆராய்ச்சிக்கான கதவுகளை அகல திறந்து வைத்த பெருமைக்குரியவர். மனிதன் ஒரு மணி நேரத்தை வீணாக்குகிறான் என்றால் அவன் வாழ்க்கையில் மதிப்பை உணரவில்லை என்று அர்த்தம் என்கிறார் டார்வின். நம்பர் 6, விவேகானந்தர். 19 நூற்றாண்டின் இந்தியாவின் தலைசிறந்த சமய தலைவராக திகழ்ந்தவர் விவேகானந்தர். இவரின் கருத்துக்கள் இளைஞர்களிடையே மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்தியது. இவர் இந்தியாவிலும் மேலை நாடுகளிலும் அத்வைத வேதாந்த தத்துவங்களை அடிப்படையாக கொண்ட பல சொற்பொழிவுகளை ஆற்றியுள்ளார். நீங்கள் யாருக்கும் உதவி செய்ய முடியாது, சேவை மட்டுமே செய்ய முடியும் என்பது விவேகானந்தரின் புகழ்பெற்ற கருத்து. நம்பர் 7, வள்ளலார். வள்ளலார் என்ற ராமலிங்க அடிகளார் ஓர் சிறந்த தத்துவ ஞானி. ஜாதி சமய வேறுபாட்டுக்கு எதிரான தமது நிலைப்பாடு காரணமாக ஆன்மீகவாதிகளாலே விமர்சனத்திற்கு உள்ளானவர். அறியாமை என்னும் மாயத்திரைகள்
நம்மை விட்டு விலகினால் அருண்பெரும் ஜோதியான ஆண்டவரை நாம் தரிசிக்கலாம் என்பது வள்ளலாரின் வாதம். நம்பர் 8. ஓஷோ. சிறு வயதிலிருந்தே தியானத்தில் ஈடுபட்ட ஓஷோ தன்னுடைய 21வது வயதில் ஞானமடைந்தார். ஞானமடைதல் என்பது முழுமையான தன்னுணர்வு அல்லது விழிப்புணர்வு நிலை என்பதை குறிப்பதாகும். கௌதம புத்தர், கபீர், ரமணர் மற்றும் பலர் இப்படி ஞானமடைந்தவர்கள்தான். கடவுள் உன்னிடமிருந்து தன்னை எப்பொழுதும் மறைத்து கொள்வதில்லை. நீதான் உன்னுடைய கோப தாபங்களால் அவரை காண முடியாதபடி கண்களை மூடி வைத்துக் கொள்கிறாய் என்கிறார் ஓஷோ. நம்பர் 9. புத்தர். தத்துவ ஞானி கௌதம புத்தரை அடிப்படையாக கொண்டு பௌத்த சமயம் உருவாக்கப்பட்டது. கௌதமருடைய வாழ்க்கையையும் வழிகாட்டல்களையும் புத்த மதம் ஏற்றுக்கொண்டுள்ளது. பிரார்த்தனைகளை விட மிக உயர்ந்தது பொறுமைதான் என்பது புத்தரின் புகழ்பெற்ற பொன்மொழி. நம்பர் 10. மகாவீரர். சமண சமயத்தின் மைய கருத்துக்களை நிறுவிய துறவி. மூன்று இரத்தினங்கள் என அழைக்கப்படும் நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல் என்ற போதனையை போதித்தவர். அவருடைய போதனைகளுக்கு தத்துவங்களும் இன்றும் உலகம் முழுவதும் அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு போற்றப்படுகிறது. கவனமுடன் செயலாற்றுங்கள், நல்ல விஷயங்களில் மட்டும் மனதை திருப்புங்கள் என்பது மகாவீரரின் அறிவுரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 10 தத்துவ ஞானிகள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்ஃபோ ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபா. பை பை.